எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பட்டிக்காடு. ஸோ எல்லாருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருந்து கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடுன்னு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ லவ் இஸ் கண்டாஜியஸ், நீங்கள் ஸ்ப்ரெட் லவ். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக வந்து இருந்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து மதம் மொழி எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம பண உதவி செஞ்சால் தான் அது வந்து ஹெல்ப் பண்ணல, மாரல் சப்போர்ட் கூட ஒரு ஹெல்ப்பு தான். ஸோ இப்போ நான் வந்து என் பையனுக்கு வந்து கொஞ்சம் சளி அதிகமாக இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் ஒரு தாய். ஸோ சின்ன குழந்தைங்க ஒரு பையனுக்கு வந்து கோவில் ஒன்றுனே ரூமில் போய் சாப்பாட வச்சுட்டு நீ சாப்பிடு தண்ணி குடின்னு சொல்ல முடியாது. ஸோ தே நீடு மோரல் சப்போர்ட், ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு ஆறுதலாக பேசுகிறது, இதெல்லாம் தேவை. ஸோ எனக்கும் தெரியும் இந்த மாதிரி ரொம்ப காண்டாக்டில் போகிறோம், நமக்கும் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு என்ன, வீடை காற்றோட்டமாக வச்சுருக்கேன், டெய்லியும் வீடு மொழுகிறேன். ஸோ அந்த தொண்டை வலிக்கு வந்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் த்ரோட் பெயின் எச்சி மூணும்போது வலித்தது. அன்னாச்சி பழம் சாப்பிட்டேன். ஸோ அது நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு. இப்போ தொண்டை வலி இல்லை. மற்றபடி எனக்கு சுவைகள் தெரியலை, என்ன என்ன சாப்பிட்டாலும் அது என்னமோ கசக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி 4 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து திங்கட்கிழமை வந்து PCR டெஸ்ட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் கேர்லேருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, உடனே என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்பணும். அவங்க எப்போ வெளியே போகணும்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே போகணும். எங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் ஃபேமிலியில் யாருமே வெளியே போகக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, எதுக்கு மோரல் சப்போர்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 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 ஆறுதலான பேச்சு ரொம்ப முக்கியங்க. நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஒரு 1 week ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், 2017. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு சாப்பிட்டது எல்லாமே வாந்தியாக வந்ததுனால வயிறு ஃபுல்லாக புண்ணாயிருச்சு. எந்த சாப்பாடையும் எடுத்துக்க மாட்டேன். ஸோ வெயிட் லாஸ் போயிட்டே இருக்கு. நான் 48 kilos போனேன். ஸோ 43 ஆயிருச்சு ஆஃப்டர் 1 week. ஸோ இன்னொருத்தவங்க ஒரு ஸ்வீஸ் பெண்மணி வந்து ஆஃப்ராக்டிவ்ஸ் அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஒரே ரூமில் தான் இருந்தாங்க, அவங்களும் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, நான் என் வீட்டில் ஃப்ரெஞ்சு தானே பேசுகிறேன். ஸோ அவங்களோட பழகி அந்த ஒரு வாரத்தில் எனக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு மைண்டுக்கும் தானே. அப்புறம் பார்த்திங்கன்னா என் கணவர் வந்து அங்கே வருவார், வேலையை விட்டுட்டு வந்து பார்த்துட்டு வீட்டில் வந்து குழந்தைகளை பார்த்துக்கணும்னு. நான் ஒரு வாரம் இங்கே இருந்தேன், வேறு யாருமே இங்கே உதவிக்கு வர முடியாதுல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க அந்த சுவிஸ் பெண்மணி எனக்கு சொன்ன இது வந்து, உனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு, உனக்கு 2 குழந்தை இருக்குது, நீ இப்படி படுத்துக்கிட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது, எந்திரிச்சு ஏதாவது பண்ணு, டேக் சம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு எனக்கு ஒரு இதாக கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் விட்டு போகிறேன், ஸோ நீ ஏதாவது ஒரு ஏதாவது செஞ்சு இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக பேசினாங்க. சிலருடைய வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. நான் வாடகை பெட்லேயே ஒரு வாரம் அப்படியே படுத்து கிடப்பேன், எந்த ஒரு இதுவும் இல்லை, சாப்பிட்டாலாம் உடனே வாந்தி எடுத்தேன். அப்படி இருந்த நான் அவங்க இந்த ஒரு தான் சொன்னாங்க, கணவர் இவ்வளோ அன்பாக வந்து பேசுகிறாரு, வீட்டில் 2 குழந்தை இருக்குது, அவங்கள போட்டு இப்படி பெட்லேயே படுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு உடம்பும் வீக் ஆகிட்டே இருக்குது, எதுவுமே ப்ராக்ரெஸ் ஆகும் இல்லை, இப்படி இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல உடனே என்ன செஞ்சேன், நான் வந்து கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் ஷவர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் கீழே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் இறங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேறு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே போனேன். அவங்களும் போகிறாங்க, அது ஒரு நல்லா இருந்துச்சு அவங்களோட பேசுனது. சரி அப்புறம் தான் யோசிச்சேன், நான் ஹாஸ்பிட்டலை விட்டு போகிறேன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த சூழ்நிலை எதுக்குமா போகிறேன்னு, இந்த முடிவு ஓகே தானே அப்படின்னு சைன் பண்ணி கொடுத்துட்டு, உங்களை நான் எதுவுமே காரணம் இல்லை, என்னுடைய விருப்பப்படி தான், ஐ வில் டேக் மை ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு பாய் சொல்லிவிட்டு வந்தேன். வந்த உடனே எங்கள் கணவருக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes எனக்கு வந்து 1 week சரியாக சாப்பிடலன்னா கிருகிருன்னே வந்துக்கிட்டே இருந்துச்சு, டிசினஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு.
ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தேன். ஃப்ளைட் டிக்கெட் அன்றைக்கே உடனே ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஸ்கை ஸ்கேனரில் உட்காந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன். என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன், நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு. உடனே அவர் சொல்கிறார், உன்னுடைய முடிவு எதாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் அப்புறம்தான் சென்னையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த கர்ப்பப்பையில் உள்ள கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன இதே சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தார், உனக்கு வந்து அந்த கட்டியோட கர்ப்பப்பையும் எடுத்துருமா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னங்க அது, என்ன குப்பையா, இன்கேஸ் ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தால் எடுங்க, நீங்களாகவே அதை எடுக்கணுன்றக்கா அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அவங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ எனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் வேணாம், செலவு ஒழிஞ்சதும் போயிட்டு போகுது. 1 வீக் நான் சென்னையில் இருந்தேன், அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் எல்லாமே உங்களுக்கே தெரியும். நான் உடனே எங்கள் அம்மா பிரதர் எல்லோரும் இருந்தாங்க. உடனே நான் மதுரை மீனாட்சி மிஷனில் தான் 16th போகிறேன், 17th ஆப்ரேஷன் டவுன். ஸோ எனக்கு வயிறு புண்ணாகி இருந்ததோடைய இந்த கர்ப்பப்பை கட்டி ரிமூவ் பண்ணேன். பட் எனக்கு அவங்களும் இதை தான் சொன்னாங்க, இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆனாச்சு ஆனால் தான் கர்ப்பப்பை எடுப்போம், மற்றபடி உங்களுக்கு அந்த மாதிரி ஆகலைன்னு எடுக்க மாட்டோம், அது ஓகேன்னு சொன்னோன்னே நான் சைன் பண்ணேன். என் பிரதர் சைன் பண்ணாங்க. பட் அந்த மாதிரி வெறும் கட்டி மட்டும் தான் எடுத்தாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு ஒரு 2 அண்ட் ஹாஃப் வீக்ஸ் கழித்தே எனக்கு அந்த லாப்ரோஸ்கோப்பி, அந்த புண்ணு கூட ஆறலை. நான் இங்கே திரும்பி வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததுனால வாயெல்லாம் ஒரே புண்ணு. திருப்பி இங்கே வந்துட்டேன், அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த ஸ்டோரி நான் எதுக்காக சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆறுதலாக ஒரு மோட்டிவேட் ஒரு ஆறுதலாக பேசுகிறது வந்து ஒருத்தவங்களை எந்த மாதிரி மாற்றுதுன்னு பார்த்துங்களேன். இல்லைன்னா நான் வந்து சத்தியமாக ஒரு இவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்க மாட்டேன். உடனே நான் இந்தியாவுக்கு கிளம்பி போய் அங்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து உடனே இங்கே பண்ண எனக்கு ஃப்ரீ, நான் இன்சூரன்ஸ் இங்கே தான் கட்டுறேன், இந்தியாவில்னா எல்லா எக்ஸ்பென்ஸும் என்னுடைய பணத்தை வச்சு தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிற ஒரு திடமான முடிவு வந்து ஒருத்தவங்க கொடுக்குற, அதனால் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் பேசுங்க. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படி ஏன் என்னாச்சு அப்படி மேற்கொண்டு வர அவங்கள பேனிக் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. சில பேர் உன்னால் முடியும், ஏன் இப்படி போய், உனக்கும் குழந்தைய இருக்குது, எந்திரி எதா செய், அந்த ஸ்விஸ் பெண் மென்னு எனக்கு அவங்களுடைய பேர் ஃபோன் நம்பர் அவங்க பேர் வேல்ச்சி, அவங்க பேர் ஃபோன் நம்பர் இன்னும் வச்சுருக்கேன். அவங்க என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க, நீ வந்து எனக்கு கால் பண்ணு, நீ எப்படி ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பண உதவி செய்கிறது மட்டும் உதவி இல்லைங்க, ஒரு நல்ல மோரல் சப்போர்ட் கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, என்னுடைய இதில் வந்து ஒரு திடமான முடிவு எடுக்க வச்சது வந்து அவங்க கொடுத்த ஒரு ஆறுதலான வார்த்தை தான். இதை தான் சொன்னாங்க, நீ இப்படி இது பண்ணிகிட்ருக்கேன், எந்திரி நீ போ, அப்புறம் நீ ஆப்ரேஷன் பண்ண உனக்கு சரியாயிரும், உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, 2 குழந்தைய விட்டுட்டு நீ வாடகை இப்படியே ஆணு படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஏன் அவங்க எனக்கு இப்படி சொல்லணும், அவங்க ஸ்விஸ் பெண்மணி, நான் ஒரு இந்தியா, இது மொழியும் கடந்து இதில் மதம் கடந்து எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ உதவிக்கிறாங்கன்னு தெரியுமா. உண்மையிலே ஸ்விஸ்காரங்க மாதிரி எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அதுக்கு நான் ஒரு நிறைய எனக்கு ஸ்விஸ் அவங்களுடைய நட்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு நிறைய இதில் வந்து கொஞ்சம் மூச்சு இருக்கு. ஸோ அதாங்க அந்த இது லைட்டாக அந்த துண்வெளி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அந்த ஜலதோஷமாக இருக்குது. மற்றபடி நான் எப்பவும் போல தான் சாப்பிட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் நினைஞ்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு படுக்க போகும்போது சூடு தண்ணி குடிப்பேன். ஆனால் வீடு வந்து டெய்லியும் முழுகிறேன், இந்த ஜாவேல்னு சொல்லுவாங்கள்ல அது கிருமி நாசினி அது போடுவேன். அப்புறம் வந்து அந்த இதில் மரப்பலகை உள்ளத இடம் அந்த ஃப்ளோர் உள்ளதை வந்து ஜாவேல் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் அதுக்கு மட்டும் உப்பு தண்ணி போட்டு முழுவேன், டெய்லியும் முழுகிறேன். அப்புறம் இந்த பொடி இதெல்லாம் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி ஒரு நாளைக்கு 4 தவணை இதை தொடச்சி விடுவேன். மவுஸு நான் இது என்னென்ன தோடுறேனோ அதை தொடச்சி விட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம். ஸோ எல்லாருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஸோ சேஃபாக இருங்க.
அதே மாதிரி இதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து பையனுக்கு நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வரும்ன்ற எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால் பாணிக்காமல் ஓகே இது வந்துச்சு, நம்ம கொஞ்சம் மனதைரியமாக எப்போ போல் சாப்பிட்டுட்டு அந்த கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுவேன் வீட்டில், கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி கதவு மூடியே வச்சுருக்க கூடாது, நான் ஒரு 10 நிமிஷம் திறந்துச்சுட்டு மூடிடுவேன், ஒரு 10 நிமிஷம் இப்படி ஒரு 4-5 தவணை செய்வேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு சுத்தம், காலையில் எழுந்திரிச்சதே முதல் வேலை பெட்டை ஷேக் பண்ணி வச்சுருவேன். இது விண்டோஸ் கிட்டே வந்து பெட்டை 10 நிமிஷம் அப்படியே வச்சுருப்பேன், நல்லா திருப்பி திருப்பி தலையணி இதெல்லாம் பெட்டெல்லாம் உதறி தான் போடுவேன். அதே மாதிரி ரூமை நல்லா ஏர் சர்க்குலேஷனாக வச்சுக்கணும், பேனிக் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இதோடைய மருந்தே பார்த்திங்கன்னா சுத்தம், சுகாதாரமாக உங்கள் வீட்டை வச்சுக்கிறானோ நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு மனதேவங்க உங்களுக்கு மைண்டு டிவைட் பண்ணுறதுக்கு நல்லா மூவி பாருங்கள், ஏதாவது காமெடி சீன்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் நான் நைட்டு படுக்கும்போது கந்த சஷ்டி கவசம் படிப்பேன், அது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா இது எப்போவுமே அந்த இந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன், நெய் விளக்கு, அது நல்லா வீடை நல்லா சுத்தப்படுத்தும். ஸோ அது தொடர்ந்து ஏற்றிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்பப்போ கொஞ்சம் கதவு நல்லா, இங்கே வந்து இவ்வளோ மரங்கள் இருக்குது, காற்று எவ்வளோ நல்லது, நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்வெட்டர் தடவை போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வச்சுருப்பேன், அப்புறம் அப்படியே மூடிடுவேன். ஸோ காற்றோட்டமாகவும் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஆவி பிடிக்கிறேன்றாங்களே, அது தெரியல, அது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் தான் ஆவி பிடிக்கும், மற்றபடி டேப்லெட்லாம் தேவை என்னன்னு தெரியல. என் பையன் வந்து அவங்க ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க 22, ஆமாம் இந்த சனிக்கிழமை வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ 22ஆ சாரி 15. ஸோ அவங்க வந்து எனக்கு ஷாப்பிங் பண்ணி தருவாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணிக்க வேண்டியதான். அவங்க வந்து கதவு கிட்ட வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் சொன்னால் என் பையன் வாங்கி தருவேன். ஸோ வீட்டுக்குள்ளே மாஸ்க் போட்டு சமைப்பேன், என் ஹஸ்பண்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. என்னுடைய கணவருக்கு வந்து டயபெட் இருக்கனால அது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கிட்ட வரும்போது, ஐயோ கிட்ட வந்துடாதீங்க நான் சமைச்சேங்க கொண்டாந்துறேன்னா கையில் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு தான் தட்டையே தொடுவேன். ஸோ அவருக்கு வந்து மண்டே வந்து செகண்ட் டோஸ் எடுக்கிறாரு, அதுக்காக தான் நான் கடவுள்கிட்ட ஸோ கொஞ்சம் தள்ளிடுங்க 3 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வேலை எல்லாம் கடவுள் தான், என்னால் முடிஞ்ச வரையும் சேஃபாக இது பண்ணுறேன். நான் மாஸ்க் போட்டு தான் வீட்டில் சமைக்கிறேன், மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பேன், தனியாக இருக்கும்போது மாஸ்க் அப்படியே எடுத்து விட்டுருக்கேன், மற்றபடி எல்லா நேரமும் மாஸ்க் தான் போட்டிருக்கேன். என்னதாக இருந்தாலும் அந்த கணவருன்ற வரும்போது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நமக்குன்னா பயம் இருக்காது, கணவருன்றும் போது அது எல்லா பெண்களும் அப்படி தான். ஏன்னா நான் என்னுடைய கணவரை ரொம்ப ஈஸியாலாம் கல்யாணம் பண்ணலை, அதே மாதிரி என்னுடைய கணவரும் என்னை ரொம்ப ஈஸியாலாம் கல்யாணம் பண்ணலை, எல்லாருக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கியிருக்காரு, எல்லாருக்கிட்டேயும் கெஞ்சி கேட்டிருக்காரு, என்னுடைய ஊருக்காரங்களுடைய அனுமதி கேட்டிருக்காரு. ஸோ இதை நான் இன்னொரு இதில் சொல்கிறேன், என்னுடைய ஊரில் எல்லார்கிட்டையும் கேட்டு அவங்களுடைய அனுமதி தந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் ஒன்று ரொம்ப ஈஸியாக கேட்ட உடனே யாரும் இது பண்ணலை. ஸோ அதனால தான் எனக்கு என் கணவர் மேலே ஒரு ஒரு அதிக மரியாதையும் அன்பு இருக்குது, இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, நானும் இவ்வளோ இதாக தான் இருப்பேன். ஆனால் இது எப்படி வந்ததுன்னா என் பையனுடைய ஃப்ரெண்டுக்கு வந்ததுனால, என் பையன் பக்கத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து. ஸோ சில நேரம் வந்து நம்ம எவ்வளோ தான் ஜாக்கிரதையாக தான் இருப்போம், அது வந்து இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி வந்துடும்போது எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேனிக்காகாமல் இதுடைய என்னை பொறுத்த கொரோனாவுடைய மெயின் மெடிசின் வந்து சுத்தம், வீடை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறானு நல்லா மொழி இது பண்ணி
அதெல்லாம் அதெல்லாம் கைப்பிடலாம். சரி, அப்புறம் அப்படியே படுத்த இடம் ஒரு வாரத்துக்கு அப்படி இருந்தால் அது வேர்வை நாற்றமாக இதாக அது எப்படிங்க இதாகும். அப்போ காற்றோட்டமாக இது பண்ணி பெட்டெலாம் ஷேக் பண்ணி அது ஒரு அரை மணி நேரம் பெட்டு வெளியே இருக்கணும். அந்த இங்கே தெரியல, இங்கே ஈரோப்பில் நீங்கள் இருக்கிறவங்க பார்ப்பீங்க, எல்லாருமே பெட்டை வெளியே ஷேக் பண்ணி கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ் வெளியே வச்சுருப்பாங்க தெரியுமா. ஆனால் இந்தியாவில் சில பேர் பெட்டையே காலையில் செய்ய மாட்டாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் நான் அப்படி தான், என்னம்மா பெட்டு செய்யலையா, நான் பெட்ஷீட்லாம் ஷேக் பண்ணி கதவை ஓப்பன் பண்ணி ஜன்னல் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு தான் நான் டீ குடிக்க வரேம்மான்னு சொல்லுவேன். சில பேர் அப்படியே எந்திரிச்சோடனே டீ குடிக்க போய் டீ போட போகிறாங்க. தெரியல அந்த ஹேபிட் அது எவ்வளோ நல்ல. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை பெட்டை வந்து ஷேக் பண்ணணும், தலைவாணியை அடித்து அதை ஒழுங்காக வச்சு அதை கொஞ்சம் காற்றோட்டமாக்கி ஒரு 10 நிமிஷம் கதவை திறந்து விட்டு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கணும். தெரில அது இங்கே இருக்கிறவங்க அப்படி பழகுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை பெட்டை செய் அதை ஒழுங்காக இது பண்ணுறது தான். ஸோ அப்போ இப்போ நமக்கு நல்ல இங்கே மரங்கள் இருக்குது, நல்ல காற்றோட்டமாக இருக்கும். சளி பிடிச்சிருக்கிறனாலும் நம்ம கதவை கொஞ்சம் திறந்துறோம், அதை ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிறோம், அது வார்ம் வாட்டர் தானே குடிக்கிறோம் நைட்டுக்கு. நான் வந்து நைட்டு படுக்க போகும்போது நான் வார்ம் வாட்டர் இங்கே பக்கத்தில் வீட்லேயே வச்சுருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப சளி கொஞ்சம் இருந்துச்சுன்னா விக்ஸெல்லாம் நேற்று தடவை நல்லா இருந்துச்சு. இதாம்மா அவ்வளோதான், எனக்கு இந்த தொண்டை வலி நல்லா இப்போ போயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடிங்கண்ணா அப்படி முழுங்கண்ணா சொல்ல தெரியல, ரணம் எது என்ன இருந்துச்சு ஒரு 3 நாள். இப்போ தொண்டை வலி இல்லை, கொஞ்சம் அந்த ஜலதோஷம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் பாடி கொஞ்சம் கோஆர்டினேஷன் பண்ணாது. ஓகே, நீங்கள் தான் அதை உங்களை இது பண்ணி எழுந்திரிச்சு ஆக்டிவாக ஏதோ ஒன்று நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சாமிக்கு சாமிக்கு நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவேன். ஸோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு மனசு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் படம் பாருங்கள், ஏதாவது காமெடி ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும். எஸ்பெஷலி நியூஸ் பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது அவங்களை இது பண்ணும் அவ்வளோதான். வேறு இதை தவிர நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு நான் வந்து என்ன சாப்பிடணும், இந்த சளிக்கு வந்து என்னன்னு தெரியல, இந்த அன்னாச்சி பழம் எனக்கு நல்ல அன்னாச்சி பனான் சளி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு பனான் இட்ஸ் நைஸ், எனக்கு நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது, ஏன்னா ஆல்கலைன் ஃப்ரூட்ஸ் தானே, எல்லாம் பிஹெச் லெவலில் என்ன இருக்குன்னு நீங்களே கோவிலில் சர்ச் பண்ணால் தெரியும். அன்னாச்சி பழம் பனான்லாம், ஸோ அன்னாச்சி பழம் பனான் டேட்ஸ் இதெல்லாம் காலையில் சாப்பிட்றேன். அப்புறம் நிறைய ப்ரோட்டீன் ரிச்சான இது மதியானம் சாப்பிடுவேன். அவருக்கு சந்தோஷம் நேரம் ப்ரெட் எடுத்துக்குவேன், நட்ஸ் எடுத்துக்கிறேன், சுடுதண்ணி குடிக்கிறேன், அண்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன். அப்புறம் வீட்டில் உள்ள வேலைகள் பார்க்குறேன், வீட்டை க்ளீன் பண்ணுறது மற்ற அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. சரி, எல்லாேருக்கும் நேரத்தோடு சொல்லிக்கிறேன், ரமணா நல்வாழ்த்துக்கள். பி சேஃப், கீப் டிஸ்டன்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.